வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக வெளியேறி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரன். கடந்த 3 நாட்களாகவே அதிமுக பாஜக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறினே செய்திகள் வந்தது. இன்று காலையில் பத்திரிகையாளர் சந்தித்த அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டி, ஆனால் தேசிய அளவில் கூட்டணி தொடரும்னு அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடந்த 2019 2-3 தேர்தல்களை கூட்டணி அமைத்து சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதில் ரெண்டு விதமாக பார்க்கலாம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த 2019 பாஜகவோட கூட்டணி என்கிற நிலைப்பாடு வருகிற பொழுதே கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளிலிருந்து கீழே இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை, மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து இனிமேல் நான் பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டேன் என்று தெரிவித்த நிலையில் நாம் ஏன் கூட்டணி அமைக்கணும்? இன்னொன்று, அவங்க மோடியா லேடியா அப்படின்னு சவால் விட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அதனுடைய தொடர்ச்சியாக நாம் வந்து பாஜக இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறது தான் சரியாக இருக்குங்கிற கருத்தை தான் அவங்க எல்லாருமே முன்மொழிஞ்சாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழல், டெல்லி பாஜகவினுடைய ஆதரவு கரம் நீண்ட உடனே அவருடைய பாதுகாப்பு தேவை என்கிற நிலைப்பாட்டில் தான் அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. 2019 இடைத்தேர்தல், 2021 பொது தேர்தல், அதற்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல், எல்லாமே ஒரு தொடர் தோல்வி தான் வந்தது. அப்போ இன்னொன்று, அதையும் கடந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை இருக்குல்ல, அவர்களுடைய பேச்சு அணுகுமுறை, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரதான எதிர்கட்சியே பாஜக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் திரு அண்ணாமலை உட்பட எல்லோருமே பேசினாங்க. பொதுவெளிகளில் திரு நயனா நாகேந்திரன் தெரிவித்த கருத்து, இது வந்து பாஜக மீது அதிமுகவினருக்கு இருந்த அந்த ஒரு அதிருப்தியான நிலையை வெறுப்புக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ இந்த சூழலில் இணைந்து தேர்தலை சந்திப்பது என்பது இரண்டு கட்சிகளுக்குமே அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும், சரியாக ஒரு இணக்கமாக இருக்காது. மனங்கள் உடன்படாத நிலையில் வெறும் தேர்தல் உடன்பாடும் கூட்டணியும் வெற்றியை தருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருதரப்புக்குமே இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க. பேச்சுவார்த்தை தொடங்கி இவங்க ஒரு 25-30% அளவுக்கு இடங்களை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவில், கடந்த 2-3 தேர்தல்கள், நான் சொன்ன நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இந்த பின்னடைவிலிருந்து அதிமுக மீண்டு எழுகிறது, அதிலிருந்து நாம் வந்து வெற்றி பாதைக்கு போகிறோம் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்கான ஒரு களமாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குது. அப்போ அதிகபட்சமாக ஒரு 85% இடங்களில் போட்டி போடணும். இந்த 12,838 பதவிகள், 21 மாநகராட்சி, 138 நகராட்சிகள், ஒரு 490 பேரூராட்சிகள், இதற்கு உட்பட்ட இந்த பதவி வார்டுகள் கவுன்சிலர்ஸ், இப்போ இதில் ஒரு 10,000 பேராவது நம்ம களம் இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக நினச்சி, அதனால தான் அவங்க அதிகபட்சமாக ஒரு 10% கொடுக்கலாம், மீதம் 90%. திராவிட முன்னேற்ற கழகமே அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. அதிகபட்சம் 7-8% தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த இரண்டு கட்சிகளுக்குமே அதுதான். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது என்னென்னா, மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து ஆட்சி கட்சிக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். தொடர் தோல்வியே சந்தித்து வந்த அதிமுக இந்த தேர்தலில் நாங்கள் உயிர் பெற்று இன்னும் உயிரோட்டமாக அதிமுக இருக்கிறது, அடுத்த வெற்றிக்கான ஆட்சி களத்திற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நிரூபித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த இரண்டு தரப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு 85-90% இடங்களில் போட்டி போடணும் அப்படின்னு இருதரப்புமே பண்ணாங்க. இவர்கள் அதிகபட்சமாக ஒரு 8-10% தான் கொடுக்கணுங்கிற மனநிலையில் இவங்க இருந்ததுனால ஒரு 10%னா ஒரு 1,200 இடங்கள் தான் கிடைக்கும் பாஜகவுக்கு. அவங்க என்ன கருதுனாங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் ஒரு 5 இடம் கிடைக்குது, சட்டமன்ற தேர்தல்னால் 234 ஒரு 18-20 இடங்கள் 20-25 இடங்களுக்குள்ளே தான் கிடைக்குது. அப்போ இந்த நகர அளவில், மாநில அளவில், மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகள் ஏதாவது ஒரு தேர்தல் களம் காண்பதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 12,838 பேருக்கு நேரடியாக களம் காணக்கூடிய விஷயமாக இருக்குது. இன்னொன்று என்ன பார்க்குறாங்கன்னா, இன்னும் பாஜகவுக்கு 2%, 1.5%, 2.5% பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கான ஆதரவு என்ன, நமக்கான பலம் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இதில் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான, ஏன்னா இது வெறும் நகர்ப்புற உள்ளாட்சி தான், மேயர், நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள் தான்,
ஆட்சி மாற்றத்திற்கான நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ இல்லை. அதனால் நம்முடைய சக்தி என்ன, வலிமை என்ன என்பதை பரிசோதித்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கடந்த 3 நாட்களாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அவங்க பேச்சுவார்த்தை நடத்தும்போது பெரும்பாலான பாஜகவினுடைய மாநில நிர்வாகிகளும் சரி மாவட்ட தலைவர்களும் சரி இந்த முறை நாம் தனித்து நின்றுடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதனால் சரி, அதிகபட்ச இடங்கள் கிடைச்சதுன்னா 25-30% கிடைச்சதுன்னா அதிமுகவோடு நாம் தொடருவோம், அப்படி இல்லைன்னா தனித்து போட்டியிடுவோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து தான் அது சரியாக அந்த கேட்ட அளவிற்கு இடங்கள் கிடைக்கலை அப்படின்னு உடனே அவர்கள் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த அறிவிப்பு என்பது அதிமுகவுடைய அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டத்தில் ஒரு பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 2 மாதிரியான கருத்துக்கள் வெளிவருது. நீங்கள் சொன்னது போல் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி முடிவால் பாஜகவிற்கு எந்த நஷ்டமும் இல்லை, அதிமுகவிற்கு தான் நஷ்டம்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் ரெண்டு பேருக்குமே நஷ்டம்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டணி முடிவில் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் என்ன, அதற்கான செல்வாக்கு என்ன, எவ்வளவு பேர் களப்பணி ஆற்றுவார்கள்ங்கிறத நம்ம கடந்த பல தேர்தல்களில் பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் பார்க்குற போது ஏதாவது ஒரு சதவீதத்தில் கோயம்புத்தூரில் நாகர்கோவில் அந்த பகுதிகளில் 1-2 இடங்களில் இருக்கலாம். நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தளவில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் தனி மனித செல்வாக்கு, அந்த அவருடைய ஜாதி செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு, கட்சி செல்வாக்கு, மக்களுடைய ஆதரவு, இதை தாண்டி பணம், இந்த 5 அம்சங்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும். பெரும்பாலும் இது இப்போ கட்சியினுடைய சின்னம் அப்படின்னு வர்றதுனால கட்சியினுடைய செல்வாக்கு இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற போது பாரதிய ஜனதா கட்சியை விட அதிமுக வந்து கட்டமைப்பில் அந்த ஆதரவில் வாக்கு சதவீதம், மக்கள் ஆதரவு எல்லாத்துலேயுமே முன்னணியில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய போட்டி, ஒரு 10க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளோடு ஆட்சி கட்சி தேர்தல் எதிர்கொள்கிறது. ஆட்சி அதிகாரம், ஆள் அம்பு சேனைன்னு அவங்க ஒரு பெரிய ஒரு படையே களத்தில் இருக்கிறது. அந்த உலகில் அதிகாரிகள், காவல்துறையினர் எல்லோருடைய சப்போர்ட் இருக்கும். அதை எதிர்கொண்டு ஒரு வெற்றிங்கிறது எவ்வளவு தொகுதியில், எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றாலும் அதிமுகவுக்கு அது வெற்றி தான். அதனால் பாஜக இல்லாதனால அதிமுக ஒரு பின்னடைவை தோல்வியை சந்திச்சுங்கிறத நிச்சயமாக ஏற்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவர்களுக்கான அந்த பெல்ட்னு சொல்கிறோம்ல, அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக அந்த வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்குமேன்னா அவங்களுக்கான சதவீதம் என்னங்கிறத நிரூபிப்பதற்காக இருக்கும். பெருமளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு சதவீதம் என்பது நம்ம ஊரக உள்ளாட்சியிலே பார்த்தோம். ஒரு சகோதரர் 1 ஓட்டு வாங்கினார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. பல இடங்களில் வெறும் 50-20 ஒற்றை இலக்கங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து வாக்குமாக இருந்தது. அதனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் சென்று களம் காண்கிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு தான் ஒரு பின்னடைவு, பெரும் தோல்வி இருக்கும். என்னை பொறுத்தளவில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் பாஜகவை எடுத்து செல்வதற்கு தான் தனித்து போட்டி அப்படின்னு அறிவிச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக நிச்சயமாக இல்லை, அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது, பாஜகவினுடைய முடிவு வரவேற்கத்தக்கது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதிர்காலத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இதே அணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோடு தான் என்டிஏ அணி தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுடைய பலம் என்ன என்பதை பரிசீலித்து பார்ப்பதற்காக, எங்களுக்கான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதா என்பதை பார்ப்பதற்காக தான் இந்த இதை முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவில் இந்த 2 கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணியை கடந்து தனித்து களம் காண்கிறாங்கல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்த அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிகளுக்கு இணையான ஒரு வாக்கு சதவீதத்தை பாஜக பெற்றால் அதனுடைய எதிர்காலம் என்பது பேரம் பேசுறதுக்கு அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் உதவியாக இருக்கும். நீங்கள் அதை கடந்து அடுத்த நிலையில் இருக்கிறாங்கல்ல, அமமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், கமலுடைய விஜய் இயக்கம், இவங்களுக்கு கீழே வாக்கு சதவீதம் வந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாஜக தமிழ்நாட்டில் சந்திக்கும் அப்படிங்கிறது தான். எந்த நிலை அவர்களுக்கு வரும் என்பது நம்ம தேர்தலில் தான் தெரியும். ஓகே, பொதுவாகவே அதிமுக ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அந்த பகுதிகளிலேயே பெரும்பான்மையான இடங்களில் தோல்வி அடைந்தாங்க. இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக இல்லாமல் அதிமுக போட்டியிடும் போது அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிக இடங்களில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சவாலான விஷயமாக தான் பார்க்குறேன். ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சி கட்சி வலிமையாக இருக்கிறது. நீங்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த ஒரு 2-3 மாதங்கள்லேயே வந்ததுனால அதன் மீது பெரிய அளவில் அதிருப்தி இல்லை. இப்போ இந்த 8 மாதம் கடந்த நிலையில் பல அதிருப்திகள் பொதுவெளிகளில் இருக்குது. குறிப்பாக இந்த பொங்கல் பரிசு தொகை விநியோகத்தில்
அதில் நடைபெற்ற அந்த குளறுபடிகள் என்பது கீழே வரைக்கும் போயிருக்கு, கிராம பகுதி வரைக்குமே போயிருக்கு. அது எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியல. அதிமுக அவருடைய பிரச்சாரம் அதை மையப்படுத்துவாங்க. அதையும் தாண்டி இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கல, கேஸ் மானியம் கொடுக்கல, இப்படி வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதிகளை இந்த அரசு நிறைவேற்றலை. நிறைவேற்றுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குங்கிறது. இந்த பிரச்சாரம் கீழே முன்னெடுத்துட்டு போகிறபோது பேரூராட்சி பகுதிகள் நகராட்சி பகுதிகளில் ஓரளவுக்கு அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும். எத்தனை நகராட்சிகளை கைப்பற்றுகிறார்கள், எத்தனை பேரூராட்சிகளை கைப்பற்றுகிறார்கள், எத்தனை மாநகராட்சிகளை கைப்பற்றுகிறார்கள் என்பதை விடவும், கடந்த தேர்தல்களை விடவும் அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தாலே அது ஒரு பெரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு புறம் திமுக கூட்டணியிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு காலையில் கூட கரூரில் திமுக காங்கிரஸ் கிடையாது பிரச்சனை எழுந்ததாக செய்திகள்லாம் வந்தது. சுமூகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா திமுக கூட்டணியில்? இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தளவில் அவங்களுமே ஒரு குறைந்தபட்சம் 75-80% இடங்களில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமும் இருக்குது. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தை, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சின்னு ஒரு 10-12 கட்சிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு பங்கீடு என்பது நிச்சயமாக சிரமம்தான். அங்கேயும் ஒரு 20-25% இடங்கள் காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கு. இப்போ உதாரணத்திற்கு சென்னையில் 21 சட்டமன்ற தொகுதி, ஒரு தொகுதிக்கு 2-42 இடங்கள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு. உடனே 15 மண்டலங்கள், இந்த மண்டலத்துக்கு 2-30 தொகுதியாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் அறிந்த வகையில் ஒரு 10%, 10%னா 200 தொகுதியில் ஒரு 20 தொகுதிகள், 20 கவுன்சிலர் இடங்கள் கிடைக்கலாம். அதே மாதிரியாக பிற அந்த நகராட்சி பகுதிகள்லேயும் சரி, மற்ற இடங்கள்லேயும் சரி. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த மாவட்ட செயலாளருக்கு தள்ளி விட்டார். இப்போ மாவட்ட செயலாளர்கள் வந்து அடித்து ஆடுவாங்க. அவங்க எந்தளவுக்கு அடித்து ஆடுறாங்கிறது இந்த 2 நாளில் பட்டியல் வர்றப்போது தான் தெரியும். எந்த அளவுக்கு பலமாக கூட்டணி கட்சி அடி வாங்கியிருக்கிறது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, கடந்த அந்த உள்ளாட்சி ஒட்டுமொத்த உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்த அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அந்த முடிஞ்ச உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், பல இடங்களில் அறிவாலயத்தில் கொடுத்த லிஸ்ட்டை எந்த மாவட்ட செயலாளரும் மதிக்கலை, இங்கே ஒரு குழு போட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் திராவிட முன்னேற்றக்கும் குழு போட்டு ஒரு இறுதி பட்டியல், ஒவ்வொரு மாநகராட்சியிலையும் நகராட்சியிலையும் எத்தனை இடங்கள்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு போனபோது வீரபாண்டிய அறிமுகம் அந்த பேப்பர் அப்படியே மடிச்சு நீ பையிலே வச்சுக்க, நான் கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யணும்னு பேசியிருக்காரு. நிச்சயமாக அதுதான் பேசுவாங்க. நீங்கள் நம்ம கட்சியை விடவும் கூட்டணி கட்சி வெற்றிக்கு பாடுபடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. யதார்த்தம் அப்படி இருக்காது. இதே நிலைப்பாடு தான் தேனியில், அது திருச்சியில் கேஎன் நேரும் பண்ணார், ராமநாதபுரத்தில் சுபதங்கவேளன், இப்போ அங்கே தூத்துக்குடி பெரியசாமி போன்றவர்கள் எல்லாமே அறிவாலயம் கொடுத்த லிஸ்ட்டை ஏற்றுக்கல. அதில் குறிப்பாக என்னென்னா, மதுரையில் அப்போ மு க அழகிரி தான் டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே எடுத்துகிட்டு போன அந்த பத்திரிகை கொண்டு போய் 7 இடங்களோ 9 இடங்களோ அங்கே இருந்த, அப்போ 75, இப்போ தான் 100 வார்டாக இருக்குது, அப்போ 75 வார்டு இருந்தது, அதில் 7 வார்டை என்னமோ கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் அப்படியே கசைக்கீழே போட்டு, அது இது அறிவாலய திமுக கொடுத்தது, மதுரை திமுக கொடுக்குறத நீ வாங்கிட்டு போன 2 இடம் தான். இப்போயும் மதுரையில் காங்கிரஸ்க்கு 9 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம், இப்போ 9 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க, 100ல் 9 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது இப்போதும் தொடர்ந்தால் ஒரு நிச்சயமாக மன வருத்தம் இருக்கும். பெரிய அளவில் ஒரு 10 MP இருக்கிறாங்க, 18 MLA இருக்கிறாங்க, ஒரு தேசிய கட்சி என்கிற அடிப்படையில் அவங்க எதிர்பார்க்கிறது குறைந்தபட்சம் 20ங்கிறது ஒரு 15வது வரணும், ஆனால் 10% தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றோ நாளையோ அதை முடிச்சிருவாங்க. என்னென்னா, அவங்க வெளியில் வந்து பாஜக மாதிரி தனிச்சு போட்டியிடுறதுக்கோ இல்லை ஒரு அணி சேர்ப்பதற்கான வாய்ப்பே இப்போதைக்கு இல்லை. இன்னொன்று, நீங்கள் கடந்த தேர்தலிருந்து ஏன் தொடர்ந்து அந்த 10-11 கட்சியும் இருக்குன்னா, இங்கே பாஜகவோடு அதிமுக இருக்கிறதுனால அதை விட்டு வெளியில் வந்து அதிமுக அணியில் அவங்க சேர முடியல. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு கூட்டணி திமுகவோடு இருக்கும், திமுக ஆட்சி கட்சியாக வந்தோடனே 6 மாதம் 1 வருஷத்தில் அப்படியே கட்சிக்கு ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டு அப்படியே வந்துடுவாங்க அதிமுகவோட அணி சேர்ந்து. அடுத்த தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைத்து வெற்றி பெற்று அதிமுகவை ஆட்சியில் அமைத்துட்டு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்துடும், 1 வருஷம் 2 வருஷத்தில் திமுகவுக்கு வந்துடுவாங்க. மாறி மாறி தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த மாற்றம் ஏன் வரலைன்னா, இங்கே மதவாத சக்தி என்று
பரவலாக பேசப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக அணி சேர்ந்திருப்பதால் அதிமுகவோடு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக விசிக்க வர முடியாத ஒரு நிலை இருப்பதால் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வாங்கிட்டு இங்கே தான் இருக்கணும். ஒரு வடிவேல் படத்தில் டைலாக் வரணும், எவ்வளோ அடித்தாலும் தாங்க நாம் நல்லவன் அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, 63 இடங்கள் பெற்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் 20-25 இடங்களுக்கு ஒப்புக்கொள்கிறது. அதே மாதிரி இடதுசாரிகள் 10-12 தொகுதிகள் திமுக அதிமுகவோடு கடந்த தேர்தல்களில் இல்லை காங்கிரஸ்க்கே தெரியும்ல, திமுக கூட்டணி இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்க அங்கே தான் இருக்கணும். இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி நினைக்கும் போது பாஜக எப்படி இந்த முடிவு எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு, கூட்டணியிலேருந்து வெளியேறியது பாஜகவோட முடிவு அப்படின்னு. ஆமாம், பாஜகவின் முடிவு தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறைவான இடங்கள் கெடுக்கிற போது அதிகபட்சமான ஆட்களை நம்ம களத்தில் இறக்க நம்முடைய வறுமையை இந்த தேர்தலில் என்னென்னு பார்த்துவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஒரு ஆசிட் டெஸ்ட்னாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே, என்ன தான் நமக்கு மக்கள் நகர்ப்பகுதிகளில், பேரூராட்சி பகுதிகளில், மாநகராட்சி பகுதிகளில் மக்களுடைய ஆதரவு என்னவாக இருக்குது. இன்னும் அதையும் தாண்டி கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், அவர்களுடைய களப்பணி, தேர்தல் பணி எப்படி இருக்குங்கிறத கூட ஒரு பரீட்சார்த்தமாக பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக தான். இந்த கேள்வி ஏன் வந்ததுன்னா, இப்போது சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக 50 இடங்கள் கேட்குறாங்க, அதிமுகட்ட 60 இடங்கள் கேட்குறாங்கலாம் செய்தி வந்தது. ஆனால் இறுதியாக 20 இடங்கள் ஒத்துக்கிட்டு போட்டிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இப்போ இல்லாத நம்பிக்கை இப்போ எப்படி வந்ததுன்னா இப்போ கேள்வி. அதுதான் அடுத்தடுத்த நிலைப்பாடு தான். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலில் வேறு வழி இல்லை, அது என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு இருந்துரும் அப்படின்னு. அது நான் குறிப்பிட்டது மாதிரி 234 தொகுதி தான், அதில் ஒரு 8 தொகுதியோ 10 தொகுதியோ 20 தொகுதியோ கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே தான் அவங்க நிற்க முடியும். நாடாளுமன்றத்தில் இருக்கிற 39 தொகுதிகளில் 5 தொகுதிகள் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே தான் நிற்க முடியும். அப்போ பரவலாக கட்சியில் இருக்கிற எல்லா மட்டத்தினருக்கும் ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு பயிற்சி களமாக கூட இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் குறிப்பிட்ட மாதிரி, இந்த 12,838 வார்டுகள் பேரூராட்சியில், நகராட்சியில், மாநகராட்சியில் இருக்கிறது. இப்போ அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்றவர்களும் களப்பணியாற்றுவதற்கும் எந்த அளவிற்கு தங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பயிற்சி காலமாக, பயிற்சியாகத்தான் இதை அவங்க முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் அதிமுகவில் ஒரு முடிவு எடுக்கணும்னா தேசிய பாஜகவை கேட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. 10% கொடுக்க முடியாது, 10% தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி? அதுதான் இது தேசிய அளவில் வந்து எதுவும் இல்லை, நிச்சயமாக இது தொடர்பாக பேசியிருப்பாங்க. ஒரு தேசிய கட்சியில் மாநில கட்சியை இறுதி முடிவை எடுக்க முடியாது. காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் இறுதி முடிவை மாநில தலைமை எடுக்க முடியாது. இப்போ இவங்களும் இவங்க கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ என்னென்னா, நான் குறிப்பிட்டேன்ல, நயனா நாகேந்திரன் பேச்சு, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக பேசு, இது வந்து இன்னும் கூடுதலான கவலையையும் ஒரு மன வருத்தத்தையும் தொண்டர்கள் ஏற்பட்டிருக்கு. நாங்கள் 30% கொடுத்தா கூட இவங்க வேலை பார்த்தவங்க வெற்றிக்கு செய்வாங்களான்னு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற இந்த விளக்கத்தை அதிமுக தரப்புலேருந்து டெல்லிக்கு சொல்கிற போது அதனுடைய உண்மைத்தன்மை அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி இவங்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சிக்னல் வந்திருக்கும். திரு அண்ணாமலை அவர்களும் அதையும் சொல்லியிருப்பார், இந்த மாதிரியான சூழல் இருக்குது, கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஆட்களை களம் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, நாங்கள் ஒரு பரீட்சாத்தமாக இந்த பண்ணுறோம் அப்படின்னு அது சிக்னல் காட்டியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க இரண்டு தரப்புமே. நீங்கள் சொன்னீங்க நயனா நாகேந்திரன் அவரோட பேச்சும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு 2 நாட்கள் முன்னாடி அவர் இந்த மாதிரி பேசுவதற்கு அவருக்கு என்ன தேவை? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அவங்க ஒரு ஸ்லோகம் சொன்னாங்கல்ல, கழகங்கள் இல்லாத தமிழகம் பாஜக முன்னெடுக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் அதை நோக்கிய பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாட வேண்டும், நாம் தான் திமுகவை வந்து கடுமையாக அட்டாக் பண்ணுறோங்கிறது சொல்லணும் அப்படிங்கிற போது, கடந்த 2 முறை சட்டப்பேரவை நடக்கிற போது அதில் வேகமான பேச்சு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு சாஃப்ட்டு காரணம் இருந்தது. அப்போ அந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வார்த்தை தவறாக சொல்லிட்டார். அவ்வளோதான், எதிர்கட்சியாக ஒரு செயல்படவில்லை அப்படிங்கிறத அண்ணாமலை உட்பட பலருமே சொன்னாங்க, நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறோம் அப்படின்னு. இந்த வார்த்தை பிரயோகம் தான், நயனா நாகேந்திரன் இந்த வார்த்தை பிரயோகம் தான் ஒரு கடுமையான சொல்லாடலை அவர் பண்ணதுனால தான் அதுதான் ஒரு எதிர்வினை ஆட்டிடுச்சு. மற்றபடி அவர் இது வேணும்னு சொன்னாரா இல்லை ஏதாவது ஒரு தூண்டுதலாக இல்லை, நிச்சயமாக பாஜகவிலெல்லாம் அப்படி ஒரு தூண்டுதலின் பேரெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வராது. இது எந்த அடிப்படையில் அவர் பேசினாங்கிறது திரு நயனா நாகேந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும். தேர்தல் 19 பிப்ரவரி நடைபெற இருக்குது, முடிவுகள் எப்படி நினைக்கிறீங்க? ஒன் சைடாக இருக்குமா இல்லைனா கடுமையான போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் போட்டியை கடுமையாக ஏற்படுத்துவது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.
நான் சொன்ன மாதிரி ஆட்சி கட்சியாக இருக்கிறது, கூட்டணி பலம் இருக்கிறது. அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் இருக்குல்ல, அது 7-8 பகுதியாக சிதறிடுது. பாமக, தேமுதிக, அமமுக, கமலுடைய மனிதநேய மையம், நாம் தமிழர் கட்சி, விஜய் மக்கள் இயக்கம், இப்போ பாஜக. இப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறுகிற பொழுது திமுக கூட்டணி கட்சி வாக்குகள் அப்படியே கன்சாலிடேட் ஆகிடும். அதனால் பெரிய வெற்றியை திமுக பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை. எவ்வளவு இடங்களில் வெற்றி பெற்றாலும் அதிமுகவுக்கு அது நிச்சயமாக வெற்றி தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடியில் தனித்து, ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது பெரிய அளவில் அது இல்லை, இது ஏறத்தாழ தனித்து போட்டிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி வருகிற பொழுது எத்தனை இடங்களில் அவர்களுக்கு கிடைத்தாலும் அது வெற்றியாகத்தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் உங்களோட கருத்துக்களை. நன்றி, நன்றி, நன்றி.